example 7.3 find x comma y comma a and b if okay determinant la formula kuduthirukanga 3x plus 4y 6x minus 2y a plus b 2a minus b minus 3 that's equal to so determinant formula dhaan kuduthirukanga so matrix 2 6 4 5 minus 5 minus 3 ஓகேவா ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க நடுவில் பாருங்கள் சிம்பிள் ஈக்குவல் ஓகே ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா உனக்கு தெரியும் மேட்ரிக்ஸோட ஆர்டர் சேமாக இருக்கணும் ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஈக்குவலாக இருக்கணும் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் த டூ மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா ரைட் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மேட்ரிக்ஸோட ரோ பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ரோ இருக்குது டூ அப்போ காலம் எத்தனை இருக்குது த்ரீ அப்போ டூ பை த்ரீ மேட்ரிக்ஸா ஸோ இதோட ஆர்டரும் பார்த்தீங்கன்னா டூ ரோ அண்டு த்ரீ காலம்ஸ் அப்போ இதோட ஆர்டரும் டூ பை த்ரீ அப்போ ஆர்டர் சேமா அப்போ ஆர்டர் சேம் அப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் கரெக்டாக கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் மீன்ஸ் என்ன உங்களுக்கு 3x plus 4y equal to என்ன உங்களுக்கு 2 அப்படிங்கிறது ஓகே ஸோ அடுத்த டேம் பாருங்கள் 6 ஈக்குவல் டு 6 அடுத்து x மைனஸ் 2y ஈக்குவல் டு என்ன வரும் 4 அப்படிங்கிறது ஓகே அடுத்தது பாருங்கள் a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது அடுத்து இந்த மேட்ரிக்ஸில் 2a மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் 5 அப்படிங்கிறது ஓகே அடுத்து மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 3 ஓகேவா ஸோ கிவனில் கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா ஆர்டர் சேமாக இருக்கணும் அதே மாதிரி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறப்ப தான் ரெண்டு மேட்ரிக்ஸ் என்னென்னு சொல்லுவோம் ஈக்குவல் ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2/3 அப்படின்னு வந்திருக்கு அதே மாதிரி கிவனில் கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரும் 2/3 அப்போ ஆர்டர் சேம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லாமா ஸோ அப்படி பார்க்குறப்ப 3x plus 4y equal to 2 ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா ஸோ அதை என்ன எடுத்துக்கிறேன் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 6 ஈக்குவல் டு 6 வந்துருச்சு ஸோ அதை விட்டுடு ரிமைனிங் அடுத்த டைம் என்ன உனக்கு x மைனஸ் 2y ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது ஓகே அது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறோம் x மைனஸ் 2y ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஓகே இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸ் ஒய் ஏபியோட வேல்யூ ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ்க்கான ஒய்க்கான வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் செகண்ட் ரோவில் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 5 வந்திருக்கு ஸோ அது ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா 2a மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு மைனஸ் 5 அப்படின்னு ஓகே 2a மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 5 அப்படின்னு சரியா ரைட் இப்போ ஈக்குவேஷன் 1 2 சால்வ் பண்ணலாமா ரைட் இங்கே 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 2ங்கிறது ஈக்குவேஷன் 1 அடுத்து ஈக்குவேஷன் 2 எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஓகே ஸோ இங்கே 4y வந்திருக்கு இங்கே மைனஸ் 2y வந்திருக்கா அப்போ ஈக்குவேஷன் 2வை நான் என்ன செய்கிறேன் 2 மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிறேன் செகண்ட் ஈக்குவேஷனை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறேன் 2 மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகே அப்போ ஈக்குவேஷன் 1 அப்படியே வச்சுக்கோ 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஓகேங்களா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன செய்கிறேன் 2 மல்டிப்ளை பண்ணுறேன் 2 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும் 2 x அப்படிங்கிறது 2x மைனஸ் 2 x 2y அப்படின்னா 4y ஈக்குவல் டு 2 x 4 அப்படிங்கிறது 8 கரெக்டுங்களா ஸோ இப்போ ரெண்டு என்ன செய்யலாம் சால்வ் பண்ணுறப்ப ப்ளஸ் 4y அப்படிங்கிறதும் மைனஸ் 4y என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ 3x 2x ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 5x அப்படிங்கிறது ஓகே அது 2 8 ஆட் பண்ணால் 10 ஓகே அப்போ 5x ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 10 அப்படிங்கிறது ஓகேவா அப்போ 5x ஈக்குவல் டு 10 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு பண்ணுவீங்க 10/5 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 2 அப்படின்னு சரியா இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 2 அப்படின்னு கிடச்சிருச்சு சரியா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு என்ன செய்கிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நமக்கு அடுத்து ஒய் வேல்யூ வேணும் இல்லையா எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு என்ன செய்கிறேன் ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ என்ன கிடைக்கும் 2 − 2y ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா அப்போ 2 − 2y ஈக்குவல் டு 4 மைனஸ் 2y மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க இந்த 2 அந்த சைடு போனால் என்ன ஆகிடும் மைனஸ் 2 வந்து நிற்குமா அப்போ 4 − 2 அப்படின்னா 2 அப்படின்னு வந்து நிற்கும் ஓகே அப்போ மைனஸ் 2y ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 2 வந்து நிற்குது அப்போ y ஈக்குவல் டு 2 − 2 அப்படிங்கிறப்ப y வேல்யூ என்ன வரும் −1 அப்படிங்கிறது சரியா அப்போ y வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு −1 அப்போ 1 2 சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ 2 y வேல்யூ −1 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா ரைட் அடுத்து ஈக்குவேஷன் 3 அடுத்த ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறேன் நான் கரெக்டுங்களா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5 அடுத்த ஈக்குவேஷன் 2a − b ஈக்குவல் டு −5 அப்படின்னு ஓகே இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ளஸ் பி வந்திருக்கு இங்கே −b அப்படியே ஆட் பண்ணலாமா ஆட் பண்ண என்ன ஆகிடும் உனக்கு பிபி கேன்சல் ஆகிடும் ஏ ப்ளஸ் 2a என்ன ஆகிடும் ஆட் பண்ணால் 3a வந்து நிற்குமா அப்போ 3a ஈக்குவல் டு 5 − 5 ஆட் பண்ண என்ன ஆகிடும் 0 அப்போ 3a ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 0 ஓகே அப்போ a ஈக்குவல் டு 0/0 என்ன ஆகிடும் 0 அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு
உங்களுக்கு 0 னு கிடைக்குது ஓகே ரைட் சப்ஸ்டிட்யூட் a equal to 0 இன் ஈக்குவேஷன் 3 ல அப்ளை பண்ணலாமா அப்ப இங்க 0 போட்டீங்கனா 0 plus b equal to 5 தட் மீன்ஸ் அப்ப b equal to என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு 5 னு கிடைக்கும் ஓகே அப்ப a ஓட வேல்யூ 0 னு கிடைக்குது b ஓட வேல்யூ 5 அப்படினு கிடைக்குது உங்களுக்கு ஓகே அப்ப தி வேல்யூஸ் ஆஃப் x equal to 2 னு வருது y வேல்யூ -1 a ஓட வேல்யூ 0 b ஓட வேல்யூ 5 அப்படினு ஓகே அவங்க கேக்குறது x y a b கான வேல்யூ சோ அத ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க எக்சர்சைஸ் 7.1 ல செகண்ட் சம் ஓகே ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் p q r and s ஓகே ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் என்ன கேக்குறாங்க p q r and s if ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க என்ன மேட்ரிக்ஸ் இது 3 ரோ 3 காலம்ஸ் அப்ப 3/3 மேட்ரிக்ஸா அதே மாதிரி இந்த பக்கமும் ஈக்குவல் சிம்பல் வந்திருக்கு நடுவுல அடுத்துதும் பாத்தீங்க அப்படினா 3 ரோ 3 காலம் உள்ள மேட்ரிக்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா சோ அப்ப ஆர்டர் சேமா உங்களுக்கு நடுவுல பாருங்க ஈக்குவல் சிம்பல் இருக்கா ஆர்டர் சேமா இருக்கு அதே ஈக்குவல் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படினா ஆர்டரும் சேமா இருக்கணும் அதே மாதிரி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட் கரெக்ட்டா அப்படி பார்க்கறப்ப இதுவும் 3/3 இந்த பக்க சைடும் 3/3 அப்ப ஆர்டர் சேம் அப்ப கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் அப்படினு தெரியும் இல்லையா ரைட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படினா ஆர்டர் சேம் அதே மாதிரி கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் அப்படினு படிச்சிருப்போம் ஓகே அப்ப ஆர்டர் பாத்தீனா இதுக்கும் 3/3 இந்த மேட்ரிக்ஸ்க்கும் 3/3 ஆர்டர் சேமா வந்துருச்சு அடுத்து என்ன செய்றோம் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறப்ப கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் உங்களுக்கு அப்ப ஃபர்ஸ்ட் டம் எடுத்துக்கறேன் இங்க என்ன வந்திருக்கு இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டம் p² -1 அப்படிங்கிறது ஓகே அப்ப p² -1 எதுக்கு ஈக்குவல் இந்த மேட்ரிக்ஸ்ல 1 க்கு ஈக்குவல் கரெக்ட்டுங்களா அப்ப p² -1 ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 1 அப்படிங்கிறது ஓகே ரைட் நமக்கு தேவை p q r and s கான வேல்யூ தானே ரைட் அப்ப சொல்யூஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் டம் எடுத்துர்க்க p² -1 ஈக்குவல் டு 1 கரெக்ட்டா அப்ப p² -1 இந்த சைடு வந்து என்ன ஆயிடும் உங்களுக்கு +1 அப்ப 1 +1 என்ன கிடைக்கும் 2 அப்ப p² ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 2 அப்படினு கிடைக்குதா ரைட் அப்ப p ஈக்குவல் டு என்னன்னு போடுவீங்க + r - √2 அப்படினு போடுவீங்களா p square equal to 2 அப்படினா p equal to plus or minus root 2 அப்படிங்கிறது சரியா ரைட் அடுத்து பாருங்க இங்க 0 மேட்ரிக்ஸ்ல இந்த மேட்ரிக்ஸ்ல இங்க செகண்ட் என்ன இந்த டம் 0 சோ அதே மாதிரி இங்கேயும் 0 விட்டுடு அடுத்த டம் பாருங்க -31 -q cube வருதா இது ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவீங்க -4 அப்படினு சரியா அப்ப -31 -q cube ஈக்குவல் டு -4 அப்படிங்கிறது ஓகேவா சோ அத இங்க எழுதிக்கிறேன் -31 -q cube ஈக்குவல் டு -4 ஓகே ரைட் அப்ப இதல என்ன செய்யறேன் -q cube ஈக்குவேஷன் அந்த சைடு கொண்டு போங்க என்ன ஆயிடும் +q cube னு வருமா ரைட் அடுத்து -4 இருக்கு இல்லையா அது ஈக்குவேஷன் இந்த சைடு கொண்டு வந்துருங்க என்ன ஆகும் -31 -4 இந்த கொண்டுச்சுனா +4 வந்து நிக்குமா அப்ப q cube ஈக்குவல் டு -31 4 ஓகே அப்ப சிம்பிளி பண்ண என்ன கிடைக்கும் -27 ஓகே q cube ஈக்குவல் டு -27 அப்படினா அப்ப q ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் cube root of -27 தட் மீன்ஸ் அப்ப q ஈக்குவல் டு என்ன ஆன்சர் -3 அப்படிங்கிறது கரெக்ட்டா q ஈக்குவல் டு -3 சரியா இப்போ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சா அடுத்து செகண்ட் ரோல பாருங்க இந்த மேட்ரிக்ஸ்ல இங்கேயும் 7 இந்த இடத்துலயும் 7 விட்டலாமா அடுத்து இங்க பாருங்க என்ன வந்திருக்கு r plus 1 ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 3/2 அப்ப இத ரெண்டையும் சால்வ் பண்ணா r வேல்யூ கிடைக்குமா ரைட் அப்ப r plus 1 ஈக்குவல் டு 3/2 எழுதிக்கலாம்னு பாருங்க r plus 1 ஈக்குவல் டு 3/2 அப்ப r ஈக்குவல் டு 3/2 plus 1 இந்த கொண்டா என்ன ஆயிடும் -1 ஓகேங்களா அப்ப r ஈக்குவல் டு LCM எடுங்க LCM எடுத்தா 3 - 2 டிவைடு பை 2 னு வருமா 3 - 2 மீன்ஸ் என்ன உங்களுக்கு 1 அப்ப 1/2 அப்ப r வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு 1/2 அப்படினு கிடைக்குது கரெக்ட்டுங்களா அப்ப p q r வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு சரிங்களா அடுத்து செகண்ட் ரோல பாத்தீங்கனா இந்த இடத்துலயும் 9 இருக்கு இந்த மேட்ரிக்ஸ்லயும் 9 இருக்கு விட்டறலாமா தேர்ட் ரோ பாருங்க இந்த மேட்ரிக்ஸ்ல -2 இங்கேயும் என்ன உங்களுக்கு -2 அடுத்து இங்க 8 அடுத்தது இதுலயும் 8 சோ இங்க பாருங்க s -1 ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு -5 அப்படிங்கிறது சரியா ரைட் அப்ப s -1 ஈக்குவல் டு -5 அப்படினு போடுங்க ஓகே s -1 ஈக்குவல் டு -5 அப்ப s என்ன கிடைக்கும் அப்படினா -1 இந்த கொண்டுச்சு அப்படினா என்ன ஆயிடும் 1 - 5 அப்படினு சொல்லி வருமானு பாருங்க ஓகே s -1 ஈக்குவல் டு -5 அப்ப s அப்படிங்கிறது ஈக்குவல் டு -1 இந்த கொண்டா என்ன ஆயிடும் +1 வந்து நிக்கும் அப்ப 1 - 5 அப்படிங்கிறது சரியா அப்ப தி வேல்யூ ஆஃப் p q r and s அப்படிங்கிறது r என்னன்னா அப்படினா p வேல்யூ என்னன்னு வந்திருக்கு உங்களுக்கு +r - √2 q ஓட வேல்யூ என்ன வந்திருக்குது -3 அப்படினு ஓகே
ஆர் வேல்யூ என்ன உங்களுக்கு 1/2 அதே மாதிரி எஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிங்க என்னன்னு 1 - π அப்போ த வேல்யூ ஆஃப் பி கியூ ஆர் அண்ட் எஸ் அப்படிங்கிறது ஆர் பி வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் டூ கியூ வேல்யூ மைனஸ் த்ரீ ஆர் வேல்யூ 1/2 எஸ் வேல்யூ 1 - π அப்படிங்கிறது ஓகேவா ரைட்டுங்களா அடுத்து தேர்ட் சம் பாருங்கள் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கரெக்டுங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கான வேல்யூ கேட்குறாங்க ஈஃப் ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க நடுவில் சிம்பிள் பாருங்கள் ஈக்குவல் அப்படின்னு வந்திருக்கு கரெக்டாக ஈக்குவல் வந்துச்சு அப்படின்னா இந்த டூ மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக ஈக்குவல் அப்படின்னா உனக்கு மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வரணும் ஆர்டர் சேமாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ சேம் ஆர்டரா இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ் இந்த பக்கம் இருக்கிறது 2/2 அப்போ ஆர்டர் சேம் அப்போ ஆர்டர் சேமாக இருக்கணும் அதேமாதிரி கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கரெக்டாக கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் அப்படி பார்த்தா 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் 7 அப்படிங்கிறது கரெக்டுங்களா 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 அடுத்தது பார்த்தீங்கன்னா 4x ஈக்குவல் டு 7y மைனஸ் 13 ஓகே 4x ஈக்குவல் டு 7y மைனஸ் 13 அதேமாதிரி அடுத்தது 5x மைனஸ் 7 ஈக்குவல் டு ஒய் அடுத்து பாருங்கள் 4x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 சரியா இப்போ இந்த இது மூணு இப்போ நாலு சொன்னேன்னா நாலுமே ஈக்குவல் தான் பட் நான் என்ன செய்யணும் அப்படின்னா இதில் இந்த 4x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 அப்படிங்கிற டேர்ம் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஏன்னா இங்கேயும் பாருங்கள் 4x எக்ஸ் உள்ள டேர்ம் தட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் தானே ஈக்குவல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் வேல்யூ கிடைக்கும் இல்லையா மற்ற மூணும் பாருங்களேன் 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 எக்ஸும் ஒய் உள்ள ஒரு ஈக்குவேஷன் அடுத்து பாருங்கள் செகண்ட் டேம் 4x ஈக்குவல் டு 7y மைனஸ் 13 அப்போ இதுவும் எக்ஸ் ஒய் உள்ள ஒரு ஈக்குவேஷன் அடுத்து பாருங்கள் 5x மைனஸ் 7 ஈக்குவல் டு ஒய் அப்போ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் உள்ள ஒரு ஈக்குவேஷனாக இருக்கா அதனால நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இது மூணுமே எக்ஸ் ஒய் உள்ள ஈக்குவேஷன் அப்போ கண்டிப்பாக மூணில் ஏதாவது எனி டூ எடுத்து சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நீ கண்டுபிடிக்கணும் சரிங்களா டைரெக்டாக இந்த ஃபோர்த் டேர்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா 4x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 அப்போ அப்படியே சால்வ் பண்ணால் எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும் இல்லையா ஸோ அதனால் நான் ஃபோர்த் டேர்ம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் எதை 4x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 அப்படிங்கிற டேர்ம் இருக்கா இல்லையா அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் அப்போ 4x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 சரியா எக்ஸ் இந்த சைடு கொடுத்தா என்ன ஆகிடும் மைனஸ் எக்ஸ் 4x மைனஸ் எக்ஸ் என்ன ஆகிடும் 3x அப்போ 3x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது உங்களுக்கு 6 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 / 3 6 / 3 அப்படின்னா 2 அப்போ எக்ஸ் வேல்யூ என்னென்னு கிடச்சிச்சு உங்களுக்கு 2 அப்படின்னு கிடச்சிருச்சு சரிங்களா எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குது 2 இப்போ என்ன செய்கிறேன் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு முன்னாடி 3 ஈக்குவேஷன் சொன்னேன் என்னென்ன 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 இது ஒரு ஈக்குவேஷன் ஆர் இல்லை அப்படின்னா 4x ஈக்குவல் டு 7y மைனஸ் 13 இது ஒரு ஈக்குவேஷன் இல்லை அப்படின்னா 5x மைனஸ் 7 ஈக்குவல் டு ஒய் ஓகே இந்த 3 ஈக்குவேஷன்ஸில் எதில் வேணாலும் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஓகேங்களா எப்படி போட்டாலும் சேம் தான் வரும் உனக்கு ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன் என்னென்னு 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன் சரியா இதில் எக்ஸ் வேல்யூ என்னென்னு அப்ளை பண்ணுறேன் 2 அப்போ 2 × 2 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 அப்படின்னு கிடைக்குமா 2 × 2 என்ன உங்களுக்கு 4 அப்போ 4 + y ஈக்குவல் டு 7 அப்போ ஒய் ஈக்குவல் டு 7 + 4 இந்த பக்கம் என்ன ஆகிடும் -4 அப்போ 7 - 4 வருமா 7 - 4 வேல்யூ என்ன உங்களுக்கு 3 அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 3 அப்படின்னு கிடைக்குது சரியா அப்போ எக்ஸ் வேல்யூ 2 வருது ஒய் வேல்யூ 3 கிடைக்குது ஓகே நம்ம கேட்குறது என்ன அப்படின்னா டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸை கண்டுபிடிங்க ஒய்யை கண்டுபிடிங்க அப்புறமா எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ண ரிசல்ட் தான் அவங்க கேட்குறாங்க கரெக்டாக அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு 2 ஒய் கண்டுபிடிச்சாச்சு 3 அவங்க கேட்குறது த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு ஓகே அப்போ எக்ஸ் வேல்யூ தெரியும் 2 ப்ளஸ் ஒய் வேல்யூ தெரியும் 3 அப்போ 2 + 3 என்ன வரும் உங்களுக்கு 5 ஓகே அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாருங்கள் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ் ஓகே அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ் ஓகே அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் என்னென்னு தெரியும் உனக்கு உனக்கு அல்ஜிபி ஆப்ரேட்டர் அப்படின்னு எனக்கு தெரியும் என்னென்னு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸு மைனஸு அடுத்து மல்டிப்ளை டிவைட் அப்படிங்கிறது ஓகே ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆன் மேட்ரிசஸ் மேட்ரிசஸில் எப்படி ப்ளஸ் பண்ணுறோம் எப்படி மைனஸ் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி மல்டிப்ளை டிவைட் என்ன ஸோ அதை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா
first paarenga algebraic operation on matrices la first point multiplication of a matrix by a scalar okay appa matrix enna seiyalam appadina or scalar ala multiply pannalam okay va multiplication of a matrix by a scalar or scalar ala or matrix namba enna seiyalam multiply pannalam abingiranga okay idu first point seriya algebraic operation la first point enna appadina or matrix or scalar ala namba multiply பண்ணலாம் அப்படினு சொல்லியிருக்காங்க ஓகே செகண்ட் என்ன அப்படினா அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஆஃப் டு மேட்ரிசஸ் ரெண்டு மேட்ரிசஸ் நம்ம என்ன செய்யலாம் அப்படினா ஆட் பண்ணலாம் இல்ல அப்படினா சப்ராக்ட் பண்ணலாம் ஓகேவா ரெண்டு மேட்ரிசஸ் நம்ம என்ன செய்யலாம் ஆட் பண்ணலாம் இல்ல அப்படினா சப்ராக்ட் பண்ணலாம் ஓகேவா தேர்ட் பாயிண்ட் பாருங்க மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டு மேட்ரிசஸ் அப்படிங்கிறது சரியா ரெண்டு மேட்ரிசஸ் நம்ம என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணலாம் ஓகே ரைட் அப்ப என்னென்ன சொல்கிறாங்க அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் மேட்ரிசஸ்னால் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு மேட்ரிக்ஸை நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி ரெண்டு மேட்ரிக்ஸை என்ன சொல்லலாம் ஆட் பண்ணலாம் ஆர் சப்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி டூ மேட்ரிசஸை என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே நோட் பாருங்கள் அப்போ என்னென்ன வந்திருக்கு இது இதில் அப்படின்னா அடிஷன் வந்திருக்கு சப்ராக்ஷன் வந்திருக்கு மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு பட் டிவைட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லலை கரெக்டாக சில பாருங்கள் டூ மேட்ரிசஸ் ஆட் பண்ணலாம் ஆர் சப்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி டூ மேட்ரிசஸ் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஓகே அப்போ அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஓகே பட் எதை சொல்லலை டிவைடு சொல்லலை உங்களுக்கு ஓகேவா ஸோ நோட் பாருங்கள் இந்த ஆப்ரேஷன் ஏ டிவைடு பி ஓகே ஆப்ரேஷன் என்ன சொல்கிறாங்க ஏ டிவைடு பி அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை பியால் டிவைட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வேர் ஏ அண்டு பி ஆர் மேட்ரிசஸ் ஏவும் பி என்னன்னு சொல்கிறாங்க மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்கிற மேட்ரிக்ஸை பிங்கிற மேட்ரிக்ஸால் என்ன செய்யுது டிவைடு ஸோ இந்த டிவைடு அப்படிங்கிற ஆப்ரேஷன் இஸ் நாட் டிஃபைன்டு ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்க இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே நோட்டு பாருங்கள் த ஆப்ரேஷன் ஏ டிவைடு பி ஏபி அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு மேட்ரிசஸ் அப்படிங்கிறாங்க அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை பிங்கிற மேட்ரிக்ஸால் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னா அதை டிஃபைன் பண்ண கிடையாது முடியாது அப்படிங்கிறாங்க ஓகே இட்ஸ் நாட் டிஃபைன்டு அப்போ ரெண்டு மேட்ரிசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உன்னால் என்னென்ன மட்டும் ஆப்ரேஷன் பண்ண முடியும் ப்ளஸ் பண்ண முடியும் அதே மாதிரி மைனஸ் பண்ண முடியும் மல்டிப்ளை பண்ண முடியும் பட் டிவைட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் இட்ஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கரெக்டுங்களா புரியுதா ரைட் அடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் பை எ ஸ்கேலர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒரு மேட்ரிக்ஸை ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் இது சரிங்களா ஃபார் எ கிவன் மேட்ரிக்ஸ் ஓகே ஃபார் எ கிவன் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே ஓகே கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே இன்ட்டு எம் பை என் ஓகே ஏஐஜே என்ட்ரிஸு ஸோ எம் பை என் ஆர்டர் கரெக்டுங்களா ஏஐஜே ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க எம் பை என் அண்டு எ ஸ்கேலர் கே கரெக்டாக அண்டு எ ஸ்கேலர் என்ன கொடுத்துருக்காங்க கே வி டிஃபைன் எ நியூ மேட்ரிக்ஸ் ஒரு நியூ மேட்ரிக்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க எப்படி கேஏ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸை ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க சரியா ஏங்கிற மேட்ரிக்ஸை ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க ஸ்கேலர் என்ன உனக்கு கே அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை கேங்கிற ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தட்ஸ் ஈக்குவல் டு உள்ளார என்ட்ரிஸ் எப்படி கிடைக்கும் பிஐஜேன்னு கிடைக்கும் கரெக்டாக பிஐஜேன்னு கிடைக்கும் ஆர்டர் என்ன இருக்கும் எம் பை என் ஓகேவா அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் பாருங்கள் ஏஐஜே ஓகே ஆர்டர் என்ன எம் பை என் அந்த மேட்ரிக்ஸை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கேங்கிற ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் கேஏங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கும் தட்ஸ் ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளார வரக்கூடிய என்ட்ரிஸ் சேஞ்ச் ஆகியிருக்கும் ஓகே அதுதான் அவங்க பிஐஜேன்னு டினோட் பண்ணியிருக்கிறாங்க பிஐஜே பட் ஆர்டர் என்ன கொடுத்தாங்க எம் பை என் ஆர்டர் எப்படி இருக்கும் சேமாக இருக்கும் ஓகே அப்போ உள்ளார வரக்கூடிய என்ட்ரிஸ் தான் சேஞ்ச் ஆகும் மற்றபடி இந்த ஆர்டர் என்னவாக இருக்கும் உனக்கு சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது சரிங்களா வேர் அப்போ இந்த பிஐஜே அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக அந்த பிஐஜேன்னு சொல்லியிருக்குமா இல்லையா கேஏ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க பிஐஜே இந்த என்ட்ரிஸ் இருக்குது இல்லையா ஓகே அந்த என்ட்ரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பிஐஜே ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏஜே ஏஐஜேயில் வரக்கூடிய என்ட்ரிஸ் இருக்கா இல்லைங்களா அதை கேவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும் பிஐஜே அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே ஃபார் ஆல் ஐ அண்டு ஜே ஓகே எல்லா ஐ அண்டு ஜேக்குமே அந்த ஏஐஜே இருக்கு இல்லையா என்ட்ரிஸு அதை கேவால் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் பிஐஜே அப்படிங்கிறது கிடைக்கும் புரியுதா ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் பை எ ஸ்கேலர் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ ஏ அப்படின்னு ஏஐஜே ஆர்டர் என்ன சொல்கிறோம் எம் பை என்
ஓகே ஒரு ஸ்கேலர் எடுத்துக்கிறேன் கே. இப்போ இந்த கே ஏங்கிற மேட்ரிக்ஸை கேலரா ஸ்கேலர் கேவால் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு நியூ மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அந்த நியூ மேட்ரிக்ஸாக என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு, கேஏ அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, கேஏ அப்படிங்கிறது ஈக்குவல் டு உள்ளார என்ட்ரிஸ் எப்படி இருக்கும், பிஏஜேன்னு சொல்கிறாங்க. ஓகே பிஏஜே, பட் ஆர்டர் என்ன உங்களுக்கு, எம் பை என். அப்போ ஒரு மேட்ரிக்ஸை ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆர்டர் என்னாகாது உனக்கு, சேஞ்ச் ஆகாது. ஆனால் உள்ளார வரக்கூடிய என்ட்ரிஸ் மட்டும் என்னாகும் உனக்கு, சேஞ்ச் ஆகும். அந்த என்ட்ரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிஐஜே ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏஐஜே. ஓகே ஏஐஜே என்ட்ரிஸ் இருக்கா, அதை கேவால மல்டிப்ளை பண்ணுங்க, ஃபார் ஆல் ஐ அண்ட் ஜே. அப்போ ஏஐஜே எல்லா என்ட்ரிஸுமே, ஒரு என்ட்ரி கிடையாது, ஏஐஜேல வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸுமே நீ என்ன செய்யணும், கேவால மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா பிஐஜேங்கிற இந்த என்ட்ரிஸ் கிடைக்கும். அதுதான் என்ன அப்படின்னா, கேஏங்கிற மேட்ரிஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ ஈக்குவல் டு ஏ பி டிஇ, கரெக்டாக. ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன வந்திருக்கு, ஏ பி டிஇ, தென் கேஏ. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை நான் என்ன செய்கிறேன், கேங்கிற ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறேன், கரெக்டாக. அப்போ இங்கே பாருங்கள், ஏஜேவா, இது எல்லாத்தையுமே நீ என்ன செய்யணும், கேவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏ இன்ட்டு கே என்னாகும், கேஏ. இதை கே பியை கேவால் மல்டிப்ளை பண்ணால் கேபி, அதேமாரி டிஏ கேவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் கேடி, இ அதேமாரி கேவால் மல்டிப்ளை பண்ணால் கேஇ. அப்போ கேஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா, கேஏ கேபி கேடி அடுத்தது கேஇ அப்படின்னு கிடைக்கும், கரெக்டுங்களா. ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸை எப்படி ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு புரியுதா. ஸோ ஒரு மேட்ரிக்ஸை ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரிஸுமே நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் கண்டிஷன், சரிங்களா. அடுத்தது அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ். ஓகே செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ், ரெண்டு மேட்ரிக்ஸை எப்படி ஆட் பண்ணலாம், எப்படி சப்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது, சரிங்களா. இஃப் ஏ அண்டு பி ஆர் டூ மேட்ரிசஸ் ஆஃப் த சேம் ஆர்டர், இதில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சேம் ஆர்டர் அப்படின்னு. ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஆட் பண்ண முடியும். லாயர் செக்ஷன்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா. ஓகே ரெண்டு மேட்ரிக்ஸோட, ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும், கரெக்டுங்களா. அப்போ ஏபி அப்படி ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ, அதை ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் சேம் அப்படின்னு தான் இருக்கணும், கரெக்டாக. அப்போ ஏபி ஆர் டூ மேட்ரிசஸ் ஆஃப் த சேம் ஆர்டர், தென் தேர் சம் டினோட்டடு பை, அப்போ அதனுடைய சம்மை எப்படி டினோட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி, ஏங்கிற மேட்ரிக்ஸ் ப்ளஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ், ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறீங்க, அது எப்படி நோட் பண்ணுவீங்க, ஏ பிளஸ் பி. ஓகே ஏ பிளஸ் பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இப்போ கிடைச்சிச்சா, இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லிட்டீங்க, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ், ரெண்டு மேட்ரிக்ஸுக்கும் ஆர்டர் என்ன சொல்லிட்டீங்க, சேம். அடுத்து என்ன பண்ணுறோம், ஏபியும் பியையும் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணுறப்ப உனக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்குது, ஏ பிளஸ் பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்குதா. அந்த ஏ பிளஸ் பிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டரும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, ஏபிக்கு என்ன ஆர்டர் வந்துச்சோ அதே தான் ஏ பிளஸ் பிக்கும் வரும், புரியுதா. ஏபிக்கு என்ன ஆர்டரோ அதே தான் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஆர்டர் வரும். ஓகே ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் எகைன் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர், புரியுதுங்களா. ஏ பி ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க, சேம் ஆர்டர் உள்ள மேட்ரிக்ஸ், அது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணால் ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கிது. அந்த ஏ ப்ளஸ் பிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டரும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா, சேம் ஆர்டராக தான் இருக்கும். ஏபிக்கு என்ன ஆர்டரோ அதே தான் ஏ ப்ளஸ் பிக்கும் இருக்கும், ஓகேவா. அப்டைன்டு பை ஆடிங் த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆஃப் ஏ அண்டு பி. அப்போ அது எப்படி ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஏவிலையும் பிலையும் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் இருக்கா இல்லையா, அதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற நியூ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும், புரியுதா. ஸோ அப்போ ஏபி அப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறீங்கன்னா ஆர்டர் சேமாக இருக்கணும், எதுக்கு, ஏவுக்கும் பிக்கும் ஆர்டர் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அப்படி ஆட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கும், நியூ மேட்ரிக்ஸ் ஏ ப்ளஸ் பிங்கிறது கிடைக்கும். ஏ ப்ளஸ் பிக்கும் ஆர்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதை ஏவுக்கும் பிக்கும் என்ன ஆர்டரோ அதே தான் ஏ ப்ளஸ் பிக்கும் இருக்கும், சரியா. ரைட், அதே மாதிரி ஏ ப்ளஸ் பியை எப்படி நீங்கள் ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்டைன்டு பை ஆடிங் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆஃப் ஏ அண்டு பி. ஏபியில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் இருக்கா, அந்த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை நீ என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இது அதுதான் முக்கியம். ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் வரக்கூடிய கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை நீ என்ன செய்யணும், ஆட் பண்ணணும், ஓகேவா. ரைட், நோட்டு பாருங்கள்.
ஏ மைனஸ் பி ரெண்டு மேட்ரிக்ஸை என்ன செய்ய சொல்கிறாங்க மைனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணாலும் ஓகே மைனஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை அப்படின்னா ஏ ப்ளஸ் இந்த மைனஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா ரைட். அந்த இல்லைன்னா மைனஸ் பி இருக்குது இல்லையா, மைனஸ் பி எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா மைனஸ் ஒன் இன்ட்டு பி அப்படின்னு எழுதிக்கலாமான்னு பாரு. அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணுறது அப்படின்னாலும் சரி, இல்லை அப்படின்னா ஏவை அப்படியே வச்சுக்கோ, பிஏ என்ன செய்கிற அப்படின்னா மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணு ஓகேவா. பிஏ என்ன பண்ணுற மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஏவையும் மைனஸ் ஒன் இன்ட்டு பி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, மைனஸ் ஒன் இன்ட்டு பி என்ன ஆகிடும் மைனஸ் பி ஓகேவா. அப்போ ஏ ப்ளஸ் அதுக்கப்புறம் மைனஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கா, அது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் சேம் ரிசல்ட் ஓகே. அப்போ ஏ மைனஸ் பிங்கிறத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு பி ஓகேவா. ஏ ரெண்டு மேட்ரிக்ஸை டைரெக்டாக மைனஸ் பண்ணுறது அப்படின்னாலும் சரி, இல்லை அப்படின்னா ஏ ப்ளஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு பி ஏவையும் மைனஸ் ஒன் இன்ட்டு பியையும் ஆட் பண்ணாலும் சரி, ரெண்டு இதில் எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ரெண்டு மேட்ரிக்ஸை மைனஸ் அப்படின்னாலும் சரி, இல்லை அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன செஞ்சுக்கலாம் பியை மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணாலும் ரெண்டும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஏ அண்டு பி ஆர் நாட் ஆஃப் த சேம் ஆர்டர். சப்போஸ் ஏவுக்கும் பிக்கும் சேம் ஆர்டர் இல்லை அப்படின்னா தென் ஏ ப்ளஸ் பி அண்டு ஏ மைனஸ் பி ஆர் நாட் டிஃபைன்டு சரியா. சேம் ஆர்டர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணவோ இல்லை ரெண்டு மேட்ரிக்ஸை சப்ராக்ட் பண்ணவோ பாசிபிள் கிடையாது, ஆர் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணுறோம் இல்லை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் எப்படி இருக்கணும், ஏவுக்கும் பிக்கும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் ஏ ப்ளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா. இங்கே பாருங்கள் ஏ அண்ட் பி ஆர் நாட் ஆஃப் த சேம் ஆர்டர். அப்போ சேம் ஆர்டர் கிடையாது அப்படின்ட்டாங்க, சேம் ஆர்டர் இல்லை அப்படின்னா அப்போ ஏ ப்ளஸ் பி அண்டு ஏ மைனஸ் பி ஆர் நாட் டிஃபைன்டு ஓகே. அப்போ டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணுற சொல்கிறாங்களோ மைனஸ் பண்ண சொல்கிறாங்களோ நீ என்ன செக் பண்ணணும், ஆர்டர் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணவோ இல்லை மைனஸ் பண்ணவோ போகணும் ஓகேவா ரைட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், The addition and subtraction can be extended to any finite number of matrices. Okay, addition and subtraction. Okay, add பண்ணவோ இல்லை subtraction அப்படிங்கிறதோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எது வரைக்கும் அப்படின்னா டு எனி ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் ஓகே. டு எனி ஃபைனைட்டுங்கிறாங்க ஓகே, நாட் இன்ஃபைனைட். என்ன கொடுத்துக்கிறாங்க ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் ஓகேவா. அப்போ ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதை ஆட் பண்ணலாம் அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே. அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க எது வரைக்கும் அப்படின்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் வரைக்கும் அப்படிங்கிறாங்க ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படிங்கிறது ஓகேவா. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படிங்கிறது ரெண்டு மேட்ரிஸை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஓகே. ஏ மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ எடுத்துக்கிறோம், ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் கேபிட்டல் ஏ, இஸ் செட் டு பி கன்ஃபார்மபிள் ஃபார் மல்டிப்ளிகேஷன் வித் ஏ மேட்ரிக்ஸ் பி ஓகே. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை பிங்கிற மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சரியா, ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ மல்டிப்ளிகேஷன் வித் ஏ மேட்ரிக்ஸ் பி, பியோட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இஃப் த நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ கரெக்டாக நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் பி கரெக்டுங்களா. ஏங்கிற மேட்ரிக்ஸோட காலமும் பிங்கிற மேட்ரிக்ஸோட ரோவும் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஈக்குவலாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஓகே. முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க ரெண்டு மேட்ரிக்ஸை, நைன்த்து டென்த்துலேயே படிச்சிருப்பீங்க ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஓகேவா. அப்போ இங்கே ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிற மேட்ரிக்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸு. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸோட காலமும் ஓகே, அதேமாரி பிங்கிற மேட்ரிக்ஸோட ரோவும் கண்டிப்பாக எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது ரிசல்ட் சரியா. தட் இஸ் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே ஓகே. ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க எம் பை என் அண்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ பி ஈக்குவல் டு என்ட்ரிஸ் என்னது பிஐஜே, ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க என் பை பி ஓகே. ஆர் கிவன் டூ மேட்ரிசஸ் அப்படிங்கிறாங்க, கிவனில் கொடுத்துக்கக்கூடிய டூ மேட்ரிசஸ் தென் த ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்டு பி இஸ் டினோட்டடு பை ஏபி ஓகே. அப்போ அதனுடைய ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஏபி அண்ட் இட்ஸ் ஆர்டர் இஸ் எம் பை பி அப்படிங்கிறாங்க சரியா. மேலே பாருங்கள்,
capital A equal to Aij. Okay, order enna kuduthanga m by n and b ingra matrix kuduthanga bij adoda order n by p mele condition soltaanga enna nu first matrix oda column first matrix oda column inga enna unakku n second matrix oda row um eppadi irukkanum equal a irundha dhaan andha rendu matrix nam enna seiya mudiyum multiply panna mudiyum okay va appo first matrix a adanudaiya column n அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸ் பி அதனுடைய ரோ உனக்கு என் ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் எப்படி இருக்கு ஈக்குவலாக இருக்கா அப்போ கண்டிப்பாக அந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணலாம் ஓகே அப்போ அதனுடைய ப்ராடக்ட் அப்போ ஏபி அப்படிங்கிறத ஏவியும் பிஐயும் மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ மல்டிப்ளை பண்ணுறதை எப்படி எழுதுவீங்க எப்படி டினோட் பண்ணுவீங்க அப்படின்னா இஸ் டினோட்டட் பை ஏபி கரெக்டா அப்போ ஏபிக்கு ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு எம் பை என்னா பிங்கிற மேட்ரிக்ஸுக்கு எம் பை பியா ரைட் அப்போ எம் பை என் என் பை பி என் என் விட்டு இருக்கணும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ என்ன இருக்குது எம் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம் என்ன இருக்குது பி அப்போ என்ன கிடைக்கும் ஏபி மேட்ரிக்ஸ் இருக்கா இல்லையா அதனுடைய ஆர்டர் என்ன வரும் அப்படின்னா எம் பை பி அப்படின்னு வரும் சரிங்களா கீழே பாருங்கள் given two matrices then the product of a and b is denoted by ab அப்படிங்கறாங்க and its order is என்னன்னு சொல்றாங்க m by p okay aங்கற matrix அதனுடைய order m by n bங்கற matrix அதனுடைய order n by p கரெக்ட்டா இதல பாருங்க ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவுக்கு ஈக்குவல் அப்ப n n ஈக்குவலா இருக்கா சேமா இருக்கா ரைட் அப்ப ab என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணலாம் அப்ப ப்ராடக்ட் ஆஃப் ஓகே abங்கற மேட்ரிக்ஸ் கிடைக்குது அவருடைய ஆர்டர் என்ன வரும் அப்படினா இங்க பாருங்க என்ன வந்திருக்கு m ஆ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல என்ன வந்திருக்குது m செகண்ட் மேட்ரிக்ஸ்ல என்ன விட்டுட்டீங்க என்ன வந்திருக்குது p அப்ப ப்ராடக்ட் ஆஃப் ஆர்டர் ab அப்படிங்கிறது ஈஸ் என்ன கிடைக்கும் m by p அப்படினு கிடைக்கும் கரெக்ட்டுங்களா ப்ராடக்ட் ஆஃப் ஆர்டர் ஏபி அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் எம் பை பி ஓகே நீ நல்லா திங்க் பண்ணிக்கணும் லோயர் செக்ஷனே படிச்சிருப்பீங்க ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறோம் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் எப்படி இருக்கும் சேமாக இருக்கணும் சேமாக இல்லை அப்படின்னா ஆட் பண்ண முடியாது சப்ராக்ட் பண்ண முடியாதுன்னு படிச்சிருப்பீங்க கரெக்டாக அதே மாதிரி ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது ரிசல்ட் ஓகே அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது கிடைக்குது அதனுடைய ஆர்டர் என்ன வருது அப்படின்னா எம் பை பி அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக அதனுடைய ஆர்டர் எம் பை பி இதை நல்லா இந்த இதை மைண்டில் வச்சுக்கோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்கில் ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு அப்போ அதனுடைய ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் என்ன அதனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு எல்லாமே ஒன் மார்க்கில் கேட்கலாம் உங்களுக்கு சரிங்களா ரைட் அடுத்து எக்ஸாம்பிள் 7.4 கம்ப்யூட் ஏ ப்ளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் பி ஈஃப் கரெக்டாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறதையும் ஏ மைனஸ் பியையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க கரெக்டுங்களா ரைட் இப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்போ ஏவியும் பியும் நீ என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் அதேமாதிரி ஏவியும் பியும் நீ என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ண சொல்லியிருக்கிறேன் ஆர்டர் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள் கரெக்டாக ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறீங்கனாவோ இல்லை ரெண்டு மேட்ரிக்ஸை சப்ராக்ட் பண்ணிங்கனாவோ ஃபஸ்ட்டு நீ என்ன செக் பண்ணணும் ரெண்டு மேட்ரிக்ஸுக்கும் ஆர்டர் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் மல்டிப்ளையாக இருந்தாலும் சரி மல்டிப்ளைனா ரெண்டு மேட்ரிக்ஸோட ஓகே ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுனா என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும் இந்த கண்டிஷனை மைண்டில் எப்பொழுதுமே நீ வச்சுக்கணும் ஓகேவா ரெடி இப்போ இங்கே ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா ஆர்டர் பாருங்கள் ஓகே ஏ பி ஆட் பண்ணலாமா ஏ ப்ளஸ் பி இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட் 4 இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட் 3√3 ஓகேவா அப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 4+√3 அப்படிங்கிறது சரிங்களா செகண்டு பாருங்கள் இங்கே √5 இருக்குது இங்கே என்ன இருக்குது √5 √5+√5 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 2√5 அப்படிங்கிறது சரியா அடுத்தது பாருங்கள் 7 இங்கே என்ன வந்திருக்கு பியில் 7.3 ஓகே ஆட் பண்ண என்ன வரும் 7+7.3 அப்படின்னா 14.3 சரியா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே ஏல -1 பியில் என்ன வந்திருக்குது 1 -1 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 0 ஓகே அடுத்து பாருங்கள் 0 இங்கே என்ன வந்திருக்கு 1/3 0+1/3 என்ன வரும் 1/3 அப்படிங்கிறது ஓகே அடுத்து இங்கே 0.5 இங்கே என்ன வந்திருக்கு 1/4 அப்படின்னு வந்திருக்கா ரைட் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே
p by q form 1 by 4 inge paarengala 0.5 so appo na enna seiren 0.5 p by q ku maatunga appo enna kedaikku unakku 0.5 na 1 by 2 appdin varuma right appo 1 by 2 plus 1 by 4 appdiengiradhu correct ah 0.5 p by q format ku maatna enna kedaikum 1 by 2 appo 1 by 2 plus 1 by 4 appdinu lcm edukalama lcm edutha enna kedaikum lcm edutha add panninga appdina unakku result enna kedaikum 3 by 4 appdinu kedaikum correct ah 0.5 ingiradhu 1 by 2 ma 1 by 2 inge varakoniya 1 by 4 add panna enna kedaikum 3 by 4 appdiengiradhu kedaikum seriya नेक्स्ट एना केकरांगा ए माइनस बी अब ओकेवा अब ए माइनस बी ओके इक्वल टू बी ए वी बी माइनस पड़ुमा इंगे फोर बी ए माइनस पड़ेंगे अब इन्ना वरू इंगे माइनस रूट थ्री अब फोर फर्स्ट एलिमेंट इंगे फोर इंगे माइनस रूट ओके माइनस पड़ी रूट थ्री अब फोर माइनस रूट थ्री अब कम फर्स्ट टर्म रईट अना रूट फाइव अत इंगे रूट फाइव माइनस पड़ा इना वो रूट फाइव माइनस रूट फाइव वो जीरो अब जीरो पटरकान पारें अत सेवन बी सेवन पॉइंट थ्री अवन माइनस 7.3 என்ன வரும் உங்களுக்கு -0.3 அப்படிங்கிறது ஆன்சர் கரெக்ட்டா -0.3 ஓகே அடுத்து இங்க பாருங்க a ல என்ன இருக்கு -1 b ல என்ன இருக்கு 1 அப்ப -1 அப்படிங்கற b மைனஸ் தானே அப்ப -1 அப்படினா ஆன்சர் என்ன கிடைக்கும் -2 அப்படிங்கிறது ஓகே அப்ப என்ன வருது a இந்த இடத்துல -2 அடுத்து என்னது 0 இத மைனஸ் பண்ணனும் -1/3 அப்ப 0 -1/3 என்ன கிடைக்கும் உங்களுக்கு -1/3 அப்படினு கிடைக்கும் சரியா ரைட் அடுத்து பாருங்க 0.5 0.5 முன்னாடி எப்படி எடுத்துக்கணும் சொல்லிக்கிறேன் p/q ஃபார்ம் அப்ப என்ன கிடைக்கும் 1/2 அப்ப 1/2 -1/4 அப்படினு வருமா 1/2 -1/4 சிம்பிளி பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1/4 அப்படினு கிடைக்கும் ஓகே அப்ப என்ன கேக்குறாங்க a + b and a - b ஓட வேல்யூ கேக்குறாங்க சோ a + b அப்படிங்கிறது 4 + √3 2 √5 14.3 அடுத்து 0 1/3 3/4 அடுத்து a minus b ஓட வேல்யூ என்ன வருது 4 minus root 3 0 minus 0.3 minus 2 minus 1/3 1/4 அப்படினு கிடைக்குது ஓகே